வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர் டக்கரான ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்தியர்களோட மனசுக்கு பிடிச்ச வண்டியா இருக்கும், இந்தியர்களோட பட்ஜெட் விலையில இருக்கும், இந்தியர்களுக்கு வாங்கக்கூடிய விலையில இருக்கும், அந்த மாதிரிதான் இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. யார் கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகேந்திரா அப்படின்ற நிறுவனம். இந்தியன் சாலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மகேந்திரா வண்டியை நீங்க பாக்கலாம். 1% அவங்களே வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வண்டிகள் மகேந்திரா வண்டிகள் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா KUV100, KUV300, ஒரு சூப்பர் பவர் மோட்டார் வந்து இதுல பொருத்தப்பட்டிருக்கிறதா மகேந்திரால தரப்புல சொல்லிருக்காங்க. இந்த மோட்டார் வந்து ஃப்ரண்ட் வீல்ல இருக்கிறதுனால அதனால ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எச்பி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 54.4 HP இதோட மோட்டரால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு மகேந்திரா தரப்புல சொல்றாங்க. இந்த மோட்டார்ல இருந்து ஜெனரேட் பண்ணக்கூடிய டார்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 Nm டார்க் வந்து இந்த மோட்டரால ஜெனரேட் பண்ண முடியும். பெட்ரோல் வெர்ஷனான மகேந்திரா KUV100க்கும் இந்த EKUV100க்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னா, டிசைன் வந்து சூப்பர் டக்கரான டிசைன் பண்ணிருக்காங்க. அதுக்கும் இதுக்கு ஒரு டிஃபரெண்ட் மெயினான டிஃபரெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய கிரில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து கன்சீல்டு கவர் பண்ணிருக்காங்க. ஏன்னு பார்க்கும்போது மத்ததுக்கு வந்து ரேடியேட்டர் இருக்கிறதுனால ஓப்பன் இருக்கணும், இதுக்கு வந்து ரேடியேட்டர் இல்ல அதனால வந்து ஓப்பன் தேவையில்லை, அதனால வந்து பாத்தீங்கன்னா கன்சீல்டு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க பக்காவா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல மஹிந்திரா எக்ஸ்யூவியோட லோகோ வந்துட்டு முன்னாடியும் பின்னாடியும் வந்து டாப் டக்கரா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இதோட பேட்டரி 15.9 kWh கொண்ட லித்தியம் அயன் பேட்டரி, அதாவது 15.9 kWh லித்தியம் அயன் பேட்டரி தான் இந்த வண்டியில வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை சார்ஜ் பண்ணா எத்தனை தூரம் நீங்க பயணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்திரா தரப்புல சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா 147 km நீங்க பயணிக்கலாம் ஒரு தடவை சார்ஜ் செய்தால். நார்மல் சார்ஜர்ல பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் தேவைப்படும் அப்படின்ற மஹிந்திரா சொல்றாங்க. ஆனா ஃபாஸ்ட் சார்ஜ்ல நீங்க பண்ணுனா வெறும் 60 நிமிஷத்துல உங்களுக்கு 100% சார்ஜ் ஆகும். ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மஹேந்திராவோட இந்த எக்ஸ்யூவி கேயூவி இந்த சீரீஸ்ல வரக்கூடிய இந்த KUV100ல பெட்ரோல் வருஷத்துல என்னென்ன ஃபீச்சர் கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஃபீச்சரும் இந்த EKUV எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இருக்கு அப்படின்றதும் மஹேந்திரா சொல்றாங்க. லான்ச் எக்ஸ்பெக்டட் மஹேந்திரா தரப்புல வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, மார்ச், அதாவது 2022 மார்ச், இன்னும் 3 மாதங்களில் இந்த வண்டி வந்து இந்தியன் ரோட்ல இருக்கும் அப்படின்ற மகேந்திரா தரப்புல சொல்றாங்க. இதோட எக்ஸ்பெக்டட் பிரைஸ் இந்தியன் ரோட்டுக்கு வரும்போது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 லட்சம் ரூபாய். 8 லட்சம் ரூபாய்னா ஒரு நார்மலான ஒரு ஆல்டோ ஃபுல் ஆப்ஷன் கார் வாங்குற விலை தான் உங்களுக்கு வருது. ஒரு மாருதியோட வண்டியா இருந்தாலும் சரி, ஒரு மினிமம் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். இப்ப டாடாவோட ஒரு டிகோர் அந்த மாதிரி இருக்கிற வண்டி எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி சின்ன கேட்டகரி, அதாவது ஒரு ஸ்மால் கேட்டகரி வெஹிக்கிள் நம்ம பார்க்கும்போது 7 லட்சத்துல 8 லட்சம் ரூபாய்க்கு வேணும் உங்களுக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி எடுக்கும்போது. ஆல்டோ காரை நீங்க எடுத்துனா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு 5 லட்சம் ரூபாய் பக்கம் வரும் உங்களுக்கு ஒரு மினிமம், ஒரு பேஸ் மாடல் வந்து ஒரு அடுத்த மாடல் எடுக்கிறது. சோ இந்த ஒரு ஃபுல் ஆப்ஷன் வெஹிக்கிளுக்கு, அதுவும் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளுக்கு ஒரு 8 லட்சம் ரூபாய் என்ன இந்தியன் பிரைஸுக்கு கரெக்டா இருக்குமா இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, 8 லட்சம் ரூபாய் ஒர்த்தா இல்லையா இந்த மஹேந்திரா கம்பெனியையும் இந்த ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அப்படின்றத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பர் டக்கரான ஒரு காரோ பைக்கோ ஏதாவது ஒரு வீடியோ, டாப் டக்கரான ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.